அனைவருக்கும் வணக்கம். அறிவியல் பாடத்தில் இயற்பியல் பகுதியில் ரொம்பவே முக்கியமான ஒரு க்வெஸ்சனுக்கு நம்ம மேட்ரிக்ஸை பார்க்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அறிவியல் பாடத்தில் இயற்பியல் பகுதியில் இந்த ஒரு க்வெஸ்சனுக்கான ஆன்சரை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். பூமியில் ஒரு மனிதனின் நிறை 60 கிலோகிராம் எனில் அம்மனிதனின் எடை என்ன? ஒரு மனிதனுடைய நிறை மாஸ் கிலோகிராம் 60 கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருங்க. அந்த மனிதனுடைய எடை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம சின்ன வயசில் கேட்டிருப்போம், நிறை எடை எல்லாம் ஒன்றே மாதிரி தான் கேட்டிருப்போம். ஆனால் நிறை வேறு, எடை வேறு. நிறையினுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா கிலோகிராம், எடையினுடைய அளவு பார்த்தோம் அப்படின்னா நியூட்டன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம், எடையை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நமக்கு படிச்சிருக்கோம். ஸோ நம்ம படிச்சிருக்கோம், எடை W=மாஸ் இன்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அடுத்தது நியூட்டன் அதனுடைய அழகு, வெயிட்டுடைய அழகு, அதாவது எடையுடைய அழகு நியூட்டன் தெரியும். ஸோ இங்கே மாஸ் என்பது நிறை 60 கிலோகிராம், அதை போட்டுக்கலாம். 60 பெருக்கள் ஜி என்பது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு விசை 9.8, அதை போட்டுப்போம். ஸோ இதை சுருக்கும்போது நமக்கு 8 × 48 9 × 54 58 ஆச்சுல 58, அடுத்தது இங்கே ஒரு 0 போட்டுப்போம். ஸோ இந்த கணக்கு ஆன்சர் 58.80 நியூட்டன். ஸோ அந்த மனிதனுடைய எடை 58.80 நியூட்டன், அவ்வளோதாங்க ஆன்சர். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ட்ரிக்ஸோடு சந்திப்போம். பாய்.